படை அணிவகுப்பு தலைவர் அவர்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார். காவல் கண்காணிப்பாளருடன் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் புறப்பட்டுச் செல்கிறார்கள். பலக்கரமாய் நின்று போராடியவர்கள்தான் எத்தனை பேர்கள். இந்திய நாட்டிற்கென்று படையொன்று கண்ட சுபாஷ் சந்திரபோஸ் படையில் பணியாற்றி எத்தனை பேர். மேலோர்கள் வெஞ்சிறையில் வீழ்ந்து கிடந்த போதும், நூலோர்கள் செக்கடியில் நொந்து கிடந்த போதும் அவரோடு சேர்ந்து போராடியவர்கள் பல பேர்கள். அன்றைக்கு விடுதலைக்காக இவர்கள் போராடியிராவிட்டால் அதனை தொடர்ந்து குழு இயக்குனர் பிரபாகரன் அவர்கள் தொடர்ந்து பாராட்டு சான்று வருகிறார். பாலசுப்ரமணியன் அவர்கள் பாராட்டு சான்று வருகிறார். அசோக் மாதவன் அவர்கள் திலகவதி அவர்கள் அதனை தொடர்ந்து புவனேஸ்வரி அவர்கள் சரவணன் அவர்கள் சுபதி ஆகிய மூவரும் தூக்கு மேடையை முத்தமிட்டார்களே, அது யாருக்காக? நம் நாட்டு விடுதலைக்காக. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களுக்கு பதக்கமும் பாராட்டு சான்றிதழையும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து 25 ஆண்டு கால மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். பாராட்டு சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் தங்கவேல் அவர்கள் தொடர்ந்து